Hey guys, welcome back to our channel. So first of all, வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா நேத்திக்கு நான் ஒரு program பார்த்தேன். அதுنا ரெகுலரா பார்க்குற program. So அத வந்து நான் பார்த்தேன். அத பாக்கும்போது எனக்கு வந்து மூச்சு முட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கறத சொல்லணும். So அவ்வளவு சஃபகேஷனா இருந்துச்சு அத பாக்கும்போதே எனக்கு. சோ அந்த நிலமையில இருக்கறவங்க அந்த ஸ்டேஜ்ல இருக்கறவங்க வந்து இப்ப எப்படி இருக்காங்க அப்படினு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா எந்த ஐடியாவும் கிடையாது. இதுதான் உங்க நிலமை. சோ அந்த அளவுக்கு என்ன ரொம்ப अफेக்ட் பண்ணிருச்சு அப்படினா சொல்லணும். ஆஹா. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நான் கொஞ்சம் சீரியஸா பேசற டாபிக் எல்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்கலாம்னு நினைச்சேன். நினைச்சேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நான் மட்டும் என்னதான் பண்றது. இந்த பக்கம் பார்த்தா ரஷ்யா அண்ட் உக்ரைன் வார், இந்த பக்கம் பார்த்தா ஊருக்குள்ள நடக்கிற பாலிடிக்ஸோட பிரச்சனை. சரி, ஏதாவது என்டர்டெயின்மெண்ட்காக ஒரு ப்ரோக்ராம் பார்ப்போமேன்னு பார்த்தா அங்கேயும் ஏகப்பட்ட பிரச்சனை. ஸோ பாத்தீங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா நீயா நானா. ஸோ இருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். ஸோ அதை நான் வீக்லி வீக்லி பார்க்குறேன், என்னோட ஒரு ஃபேவரட்டான ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஸோ அதை வந்துட்டு நான் பார்க்குறேன். எனக்கு வந்து சண்டே டைம் கிடைக்கல அப்படின்ட்டு நான் வந்து நேற்று வந்து பார்க்குறேன். நேற்று நைட்டு தான் நான் அதை பார்க்கவே செஞ்சேன். அது வந்து எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மூச்சு முட்டிருச்சு எனக்கு. அந்த அளவுக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு அப்படி என்ன தான் நீ நீயா நான் அதை பார்த்து கிழிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஸோ என்ன வந்துட்டு டாபிக் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திடீர்னு அதிகமாக படிக்க சொல்லுகிறார்கள் என்று சொல்லக்கூடிய மாணவர்கள் வெர்சஸ் அவங்களுடைய பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள். ஸோ அது இதில் என்ன உனக்கு பெருசாக நீ பார்த்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஆனால் நீங்கள் அதில் கொஞ்சமாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து யோசிக்க தோணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன குழந்தைங்க தான் கலந்துகிட்டே இருந்தாங்க. ஆனால் அவங்க பேசுனதெல்லாம் கேட்கும்போது அவங்கெல்லாம் வந்து சின்ன குழந்தைங்க மாதிரியே இல்லை, அவ்வளோ மெச்சூர்டாக பேசுகிறாங்க. வந்து ஃபிஃப்த்தில் இருக்கேன்ல, உன்னை ஃபோர்த்தில் மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து பயமுறுத்துறாங்க. டீச்சர்ஸ் கிட்ட சொல்லணும், ஏன்னா என்னை வந்து மார்க்கு குறைச்சிருவேன் மார்க்கு குறைச்சிருவேன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஆனால் வந்து ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கிற பேரண்ட்ஸ் பேசுறதெல்லாம் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ட்ரிகர் பண்ணும். எஸ்பெஷலி 90s கிட்ஸ் இருந்தீங்கன்னா உங்களை வேற லெவலில் வந்து ட்ரிகர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே டிஸ்க்ளைமரே கொடுத்துக்கிறேன். ஏன்னா நான் வந்து அவ்வளோ எனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு, அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட்டடாக நான் வந்து ஃபீல் பண்ணேன். அப்படி என்னதாமோ அதில் பேசிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்கு ஒரு வீடியோ போட்டு காமிக்கிறேன். 450 சார். ஃபர்ஸ்ட் மார்க் எவ்வளோ சொல்லு சார்கிட்ட? 496. அப்போ ஏன் படிக்கல எதனாலன்னு கேளுங்க சார். ரொம்ப அடிக்கிறாங்க சார், கொஞ்சம் ரொம்ப அடிக்கிறாங்க சார். சாயந்தரம் 6:30 வருமே சார், வந்ததுக்கப்புறம் ஒரு 7:00 இருந்தாச்சும் படிக்க சொல்லலாம் சார். வந்த உடனே புக்கை எடுக்க சொல்லிடுவாங்க சார், ஃபேஸ் வாஷ் கூட பண்ண விட மாட்டாங்க. ஸோ பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் வந்துட்டு ஃபுல்லாகவே, அதாவது அந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருந்தது. அளவுக்கு சொல்லி கொடுக்குறோம் சார், படிக்கல மார்க் நம்ம நினச்ச மார்க் வரலைங்களா கோவம் வருதுல்ல சார். அடிச்சுட்டு என்ன சார், இந்த தடவை பெல்ட்டே பிஞ்சு போச்சு சார். ஒரு பையன் 450 மார்க் எடுக்கிறான், அது 10 ஃபர்ஸ்ட் மார்க் 496, நீ ஏன் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா ஒரு பெல்ட் பியற அளவுக்கு அடிக்கிறாங்க அப்படின்னா, ஸோ நம்ம வந்து எந்த மாதிரியான ஒரு சொசைட்டியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இது எந்த மாதிரியான ஒரு நியாயமான செயல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா பார்க்கலையா அப்படின்லாம் எனக்கு தெரியல. ஆனால் அங்கே பேசுனதே நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்கிறதுக்கு பதிலாக நான் ஒரு சில விஷயத்த வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன நினச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. அடித்தா வந்துட்டு பையன் சரியாயிருவான், திட்டினா பையன் சரியாயிருவான், அடித்தா வந்து பொண்ணு நல்லா படிப்பா, திட்டினா வந்துட்டு சென்டம் வாங்குவா அப்படின்லாம் நினச்சிங்கன்னா உங்களை விட முட்டால் உலகத்தில் வேற யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் பையன் குவார்ட்டர்லியில் 400 மார்க் எடுக்கிறேன்னா ஹாஃப் இயர்லியில் 450 எடுத்தான் அப்படின்னா நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுங்கள்.
அதை விட்டுட்டு அந்த பையன் 496 எடுத்திருக்கான், நீ ஏண்டா எடுக்கல கழுத அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பையனுக்கு உங்கள் மேலே வெறுப்பு தான் வரும். அப்புறம் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்கள் பையன் வளர மாட்டான், இந்த உங்கள் பையன் வந்துட்டு உங்கள் பையனாகவே இருக்க மாட்டான் ஃப்யூச்சரில், எப்படா இந்த வீட்டை விட்டு ஓடி போகலாம் அப்படிங்கிற ஒரு தாட் தான் வரும், கண்டிப்பாக அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஏகப்பட்ட பேர் அதுக்கு கீழே வந்துட்டு நான் கமெண்ட்ஸ் பார்க்குறேன், நானும் சின்ன வயசில் இந்த மாதிரி தான், எங்கள் அம்மா வந்து தோசை கரண்டியில் வந்து சூடு வச்சுருக்காங்க, செருப்பால் அடிச்சிருக்காங்க, காடி துப்பியிருக்காங்க, நான் வந்துட்டு நல்ல மார்க் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட கமெண்ட்ஸை பார்க்குறேன். ஆனால் ஆப்வியஸ்லி அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸ் தான். ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் 2K கிட்ஸை பார்த்து நான் கொஞ்சம் பொறாமப்பட்டிருக்கேன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற டெக்னாலஜி, அவங்க வந்து டக்குன்னு ஒரு விஷயத்த கிராஸ் பண்ணிக்கிறது இதெல்லாம் பார்த்துட்டு, ஸோ நம்ம வந்துட்டு அவங்களோட காம்பீட் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டேஜ் வரும்போது நம்ம கொஞ்சம் திணறி தான் போவோம் 90s கிட்ஸு. ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து ரொம்பவே டேலண்டடாக இருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேலண்ட் அவங்க எடுக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு நான் அந்த ப்ரோக்ராமை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேனே. ஸோ அந்த அளவுக்கு அவங்க சஃபர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இப்போ 90s கிட்ஸ் நம்மளாம் வந்துட்டு என்னங்க பண்ணுவோம், லீவ் இருந்துச்சா நம்ம வந்து தாத்தா பாட்டி வீட்டுக்கு போவோம், ஆற்றுல போய் விளையாடுவோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுவோம், எக்ஸாம் டைமாக நம்ம படிப்போம் எழுதுவோம், இந்த மாதிரி தான் இருக்கும். நமக்கும் வந்துட்டு அதிகமாக இந்த ஹோம்ஒர்க்கு, இந்த வந்து என்ன சொல்கிறது, நம்ம பேரண்ட்ஸ் வந்து திட்டிக்கிட்டே இருக்கிறது, அடிச்சுக்கிட்டே இருக்கிறது, சென்டம் எடுக்கலன்னு அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் ரொம்ப ரேராக தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதிர்த்த வீட்டு பையனுக்காகலாம் இந்த பையன் படிக்க வேண்டியிருக்கு, நம்மளோட கசினுக்காகலாம் வந்துட்டு இந்த பையன் படிக்க வேண்டியிருக்கு. ஸோ யார், எனக்கு புரியல படிப்புங்கிறது எதுக்கு, மற்றவங்களுக்காகவா, மற்றவங்க கிட்ட வந்துட்டு நீங்க உங்க பையனோட ரேங்க் சொல்லி பெருமைப்படுறதுக்காகவா, இல்லைன்னா வந்துட்டு என் பையன்தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்படுறதுக்காகவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக்காக படிப்பு எதுக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்க பையன் வந்துட்டு நாலேஜ் கெயின் பண்றான் அப்படிங்கறதான் அல்டிமேட்டா படிப்புடைய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்ட் ட்ரைனிங். அதெல்லாம் விட்டுட்டு என் பையன் வந்துட்டு மக்அப் பண்ணும், அதை வந்து பேப்பரில் வாமிட் எடுக்கணும், அவ்வளோதான் முடிஞ்சு, அவன் வந்து சென்டம் எடுத்துடணும் எப்படியாவது. சென்டம் சென்டம் சென்டம்னு கேட்டாலே எனக்கு வந்து அப்படியே தலை வெடிக்குது. என்ன தாண்டா பண்ண போகிறீங்க சென்டம் எடுக்க வச்சு அப்படிங்கிற ஒரே ஒரு க்வெஸ்சன் மட்டும்தான் என் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா எனக்கு சீரியஸாக தெரில, நான் வந்து இவ்வளோ கோவப்பட்டு பேசுகிறேன்னா, ஏன்னா எனக்கு வந்து அந்த வீடியோவை பார்க்கும்போது அந்த பையனோட இடத்துல இருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு சும்மாவே வந்து உடம்பெல்லாம் வலிக்குது. அந்த மாதிரி வந்து கண்ணில் தண்ணியே வருது கைஸ், சத்தியமாக எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அந்த பையன் கொஞ்சம் கம்மியாக அடிக்க சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு கோபிநாத் அண்ணாக்கிட்ட அந்த பையன் சொல்கிறான். ஸோ அந்த பையனுக்குள்ளே எவ்வளோ பெயின் இருந்திருந்தால் அந்த மாதிரி சொல்லுவான், அம்மா கிட்ட வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சீரியஸாக இது வந்துட்டு கண்டிப்பாக வந்து இதை எல்லாரும் அட்ரஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா ஒரு படிப்புக்காக ஒரு பையன் வந்து இந்த அளவுக்கு சஃபர் பண்ணுறான், இந்த பையன் மட்டும் கிடையாது, நீங்கள் அந்த ப்ரோக்ராம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலும் அந்த குழந்தைங்க வந்து புலம்புறதுக்கே, அந்த புலம்பல் அது வந்து நம்மளால் வந்து ஜீர்ணிக்கவே முடியாது. அந்த மாதிரி வந்து பேசுகிறாங்க அந்த குழந்தைங்க, எங்களை வந்து விளையாட விட மாட்டேங்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச விட மாட்டேங்கிறாங்க, படி படின்னு ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளோ நேரங்க ஒரு குழந்தையால படிச்சுக்கிட்டே இருக்க முடியும், அந்த குழந்தைய நான் ரோபோட்டா? இதை நானும் தான் கேட்குறேன், பேரண்ட்ஸ் எப்போ பார்த்தாலும் அவன் ஏன் படிக்கிறான், நீ ஏன் படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கீங்களே. ஸோ உங்கள் குழந்தை என்னைக்காவது உங்ககிட்ட வந்து அம்மா நீ எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, நீ எவ்வளோ சம்பாதிக்கிற, நீ ஏன் அவ்வளோ சம்பாதிக்கல அப்படின்னு கேட்டால் நீங்கள் உங்கள் மூஞ்சியை கொண்டு போய் எங்கே வச்சுக்குவீங்கன்னு எனக்கு தெரில. இந்த அளவுக்கு ஏன் கம்பேரிசன் பண்ணி தொலைகிறீங்க? அந்த பசங்க வந்துட்டு சென்டம் எடுக்கலை அப்படின்னா அந்த இங்கே வந்து 1008 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. அவன் வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு ஸ்டேட் செகண்ட் எடுத்துகிட்டு இன்ஜினியரிங் போய் அவனே வேலை இல்லாமல் தாங்க உட்காந்துக்கிட்டு இருக்கான். நீங்கள் என்னடானா அந்த குழந்தைங்கள 7வது 8வது எல்லாம் சென்டம் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அடித்தா அந்த குழந்தைங்களோட மனநிலை என்ன ஆகும் அப்படிங்கிறத தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தயவு செஞ்சு கவர்மெண்ட் வந்து பேரண்ட்ஸுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அவங்களே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. குழந்தைங்களை வந்து அடித்தா அவங்க எல்லோரும் வந்து சரியாயிடுவாங்க, போட்டு மாட்டடிக்கிற மாதிரி அடிக்கணும் அப்படிங்கிற லாஜிக்கெலாம் எங்கேருந்து உங்களுக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக தெரியல. ஆனால் அல்டிமேட்லி ஒன்று சொல்லிடுவாங்கப்பா, கடைசியில் வந்து உங்களுக்காக தானே நாங்கள் வாழ்கிறோம், நீங்கள் வந்து படித்தா தானே நல்லா இருக்க முடியும், உங்களுக்காக தானே நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7th வரைக்கும் 8th வரைக்கும்லாம் அவ்வளோவா படிக்கவே மாட்டேன். 9th வந்ததுக்கப்புறம் எனக்கே அந்த சீரியஸ்னஸ் வந்துச்சு, நானே அதை வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன், என்னையே வந்துட்டு இன்வால்வ்மெண்ட் பண்ணி நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கே
இருக்கிற நிறைய பேர் அந்த மாதிரி தான் இருக்காங்க. குழந்தைங்களுக்கு அவங்கவுங்க வளரும் போது அவங்கவுங்களுக்கே தெரியும் இது படிக்க வேண்டிய டைம், இது விளையாட வேண்டிய டைம் அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா ரெண்டாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு வச்சு நீ சென்டம் எடுத்தா தான் ஆச்சு, இல்லைனா வந்து உன் ட்ரெஸ் எல்லாம் தூக்கி கொடுத்துருவேன், உன் நாய்க்குட்டியை தூக்கி மற்றவங்களுக்கு கொடுத்துருவேன், இல்லைன்னா உன்னை ஹாஸ்டலுக்கு அனுப்பிடுவேன் அப்படின்லாம் சொன்னால் நீங்கள் ஒன்றும் கோட்டெல்லாம் கட்ட போகிறது இல்லை அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ வீடியோ வந்துட்டு லென்த்தாக போகுது, இதுக்கு மேலே பேசினாலும் நீங்களாம் பார்ப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. எனக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு கைஸ் உண்மையிலே சொல்ல போனேன், அதனால தான் வந்துட்டு நான் இந்த வீடியோ போடுறேன். சப்போஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாதிரி குழந்தைங்களை அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு வந்து கால் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஊரில் சட்டமும் கிடையாது, பேரண்ட்ஸ் வந்து எவ்வளோ வேணால் அப்யூஸ் பண்ணிக்கலாம். அன்டில் அன்லஸ் அது வந்துட்டு பார்த்திங்கன்னா உயிருக்கு ஆபத்து வர்றது அந்த மாதிரி நிலைமைக்கு போகிற வரைக்கும் அப்யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. எங்கே போய் குழந்தைங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது, எங்கே போய் அவங்களால நிற்க முடியும் அப்படிங்கிற எந்த ஆப்ஷனுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி 1008 ஓட்டைகள் இருக்க தான் செய்யுது, அட்லீஸ்ட் நம்மளாவது முடிஞ்ச அளவுக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சேன், அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் கைஸ், நான் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் உங்க எல்லாரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர், பை பை.